स्टूडेंट्स वेलकम टू एमएक्स पर्व पयचिता रेडिल अलग वन एण पाकपर पर विडये तेरह एलग फर्स्ट कण मुदल कण आरती अरनूती ईपत् नालू अरहिल आयर कल आयर क ஒன்று பத்து நூறு ஆயிரம் அப்போ ஆயிரமாவது இடத்துல இந்த ஆறு இருக்குது. நம்ம பக்கத்தில் உள்ள நம்பரை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பக்கத்தில் உள்ள நம்பர் அஞ்சுக்கு மேலே அஞ்சோ அஞ்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒன்றை கூட்டிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் உள்ள ஆறு வந்து ஐந்தை விட பெரிய நம்பராக இருக்குது. அப்போ நம்ம இந்த ஆயிரமாவது இடத்துல உள்ள நம்பரோட ஒன்றை கூட்டிக்கிட்டு மீதம் என்ன நம்பர் இருக்கோ அது எல்லாமும் ஜீரோ போடணும். இப்போ ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு, அப்போ ஏழாயிரம். விடை வந்து இ, ஏழாயிரம். ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். கீழ்கண்டவற்றில் எந்த எண்ணை நூறுகளில் முழுமையாக்கினால் பத்தாயிரத்தி ஐநூறு கிடைக்கும்னு கேட்குறாங்க. முழுமைப்படுத்தணும், அதாவது விடையை கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கொஷினாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆயிரம் பதினோராயிரம் பாருங்களேன், அது கன்ஃபார்மாக வரவே வராது. இங்கே பத்தாயிரத்தி ஐநூறு தான் இருக்குது. இதை பாருங்களேன், பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பது இருக்குது. இப்போ பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பது எடுத்து போட்டு பார்ப்போம். ஏன்னா இது சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது அது ரொம்ப பதினொன்று ஆயிடுச்சு, அதனால் இது கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பதை பாருங்களேன். இப்போ வந்து அவங்க வந்து நூறுகளில் முழுமையாக்கினால் ஒன்று பத்து நூறு அஞ்சு அஞ்சு தான் நூறு அது இடத்துல இருக்குது. பக்கத்தில் உள்ள நம்பரை பாருங்கள், நாலு. நாலை எடுத்து எழுதுங்க. நாலை விட அஞ்சை விட சின்னதாக தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம கூட்ட வேண்டிய தேவையில்லை அந்த அஞ்சோட. அப்போ அந்த அஞ்சு அப்படியே எழுதிட்டு இந்த பக்கத்தில் இந்த ரெண்டு நம்பரையும் ஜீரோவாக மாற்றிடணும். அப்போ எது நமக்கு கிடைக்கிது, இந்த நம்பர் கிடச்சிச்சு, இந்த ஆன்சரில் கிடச்சிச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை, ஆவண்ணா தான் விடை. அடுத்த கணக்கு மூணு. ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு எப்பொருளை நீங்கள் வாங்குவீர்னு கேட்குறாங்க. மட்டை மற்றும் தலைக்கவசம். மட்டை பாருங்கள் ஆயிரத்தி நானூறு. ஏன்னா இந்த ரெண்டாயிரத்துக்குள்ளே வரணும், ரெண்டாயிரத்து தாண்டக்கூடாது. மட்டை வந்து ஆயிரத்தி நானூறு வருது. அப்போ தலைக்கவசம் பாருங்களேன் தொள்ளாயிரத்தி நாற்பது வருது. அப்போ கன்ஃபார்மாக கூடுதலாக தான் போகுது, ரெண்டாயிரத்து தாண்டுது. அப்போ இது கிடையாது. கயிறை மற்றும் மட்டையை பாருங்கள், கயிறு மற்றும் க்ளவுஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது. இப்போ பாருங்கள் இது ரெண்டாயிரத்துக்குள்ளே வருது, ஒரு ஐம்பது ரூபா மட்டும் குறைவாக இருக்குது. அப்போ இதுதான் விடை. இன்னும் அடுத்தது நம்ம கூட்டி பார்ப்போம். மட்டை மற்றும் காலுரை பாருங்கள், மட்டை காலுரை இதுவும் என்னவாகுது, கூடவாகுது. அப்போ இதுவும் கிடையாது. தலைக்கவசம், கையுறை மற்றும் காலுரை அப்போ இன்னும் கூடுதலாக போகுது. அப்போ ஆவண்ணா தான் விடை, கையுறை மற்றும் மட்டை. அடுத்த கணக்கு நாலாவது கணக்கு பாருங்கள். எழுபத்தி ஆறு வரிசைகள் கொண்ட இருசக்கர வாகன நிறுத்தத்தில் வரிசைக்கு நூற்றி ரெண்டு இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் மொத்த எண்ணிக்கைக்கான எது உகந்த அருகாமை மதிப்பீடாகும். அதாவது எழுபத்தாறு வரிசை இருக்குது, இருசக்கர வாகனத்தை வந்து வரிசைக்கு நூற்றி ரெண்டு நிப்பாட்டணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, மொத்த எண்ணிக்கைக்கான எது உகந்த அருகாமைன்னு கேட்குறாங்க. பாருங்கள் மொத்த எண்ணிக்கைக்கான எது உகந்த அருகாமை, ஒரு அருகாமை பார்ப்போம் பாருங்கள். இப்போ எழுபத்தி ஆறு அஞ்சை விட தாண்டிட்டார். அப்போ இந்த அருகாமை என்ன, எண்பது. அப்போ இந்த இடத்துல வந்து எண்பது அருகாமை. அப்போ நூற்றி ரெண்டுக்கு மிக அருகாமை என்ன, இங்கே ரெண்டு தான் இருக்குது. அப்போ ரெண்டு அருகாமைன்னா நூறு தான் இதோட அருகாமை. இப்போ எண்பது இன்ட்டு நூறு எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்குது. அப்போ இஎன்ஆ தான் இதோட அருகாமை இடம். ஐந்தாவது கணக்கு பின் வருவானவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க பாருங்கள். ஆ பார்ப்போம். முழுக்கள் கழித்தலை பொறுத்து பரிமாற்ற பண்பை நிறைவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, நிறைவு செய்யாது. அடுத்தது முழுக்கள் பெருக்களை பொறுத்து சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும், நிறைவு செய்யும். இது முழுக்கள் கூட்டல் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யும், இதுவும் சரி. ஜீரோ ஆனது முழுக்களின் கூட்டல் சமணி, இதுவும் சரி. அவங்க கேட்டுக்கிறது தவறான கூற்று. அப்போ இதுதான் வந்து தவறான கூற்று. அடுத்த கணக்கு பார்ப்போம். ஆறாவது கணக்கு முழுக்களின் எப்பண்பு நூற்றி ஆறு இன்ட்டு பதினைந்து என்ற எண்கோவையின் மதிப்பை காண அப்படின்னு சொல்லி மதிப்பை காண உதவுகிறதுன்னு கேட்குறாங்க. சேர்ப்பு பண்பு கிடையாது, பங்கீட்டு பண்பு கிடையாது, சமணி பண்பு கிடையாது. சமணி பண்புனா ஜீரோ வரும், பங்கீட்டு பண்புனா இன்னும் கூடுதலாக வரும், சேர்ப்பு பண்புனா மூணு, இது மூணு நம்பர்ஸ் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து இதுதான் பரிமாற்று பண்பு தான் கரெக்டு, ஆப்ஷன் ஆ. இப்போ ரோமன் லெட்டர் டூ பொறுத்துக்க பாருங்கள். ஏழு கூட்டலின் பரிமாற்று பண்பு விட எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டலின் பரிமாற்று பண்பு பாருங்களேன், இதுதான் கூட்டல். பரிமாற்று பண்புனா மாறி இருக்குது பாருங்களேன். முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ப்ளஸ் எழுநூற்றி எண்பத்தொம்பது ஈக்குவல் டு எழுநூற்றி எண்பது ப்ளஸ் மூணு. ஃபஸ்ட்டு வந்த நம்பர் செகண்டும் செகண்ட் வந்த நம்பர் ஃபஸ்ட்டும் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ இதுதான் விட ஏழு. கூட்டலின் சேர்ப்பு பண்பு, சேர்ப்பு பண்பு இந்த இருக்குது பாருங்கள், சொன்ன மூணு நம்பர்ஸ் வரும் அப்படின்ட்டு. அப்போ இதுதான் எட்டு. அடுத்தது பெருக்களின் பரிமாற்று பண்பு, எங்கே இருக்குது பெருக்களின் பரிமாற்று பண்பு, இந்த பாருங்கள் எழுநூற்றி அறுபது முந்நூற்றி நாற்பத்தெட்டு செகண்ட் நம்பர் ஃபஸ்ட்டும் முதல் நம்பரு கடைசியாகவும் வரும். இது வந்து ஒன்பது விடை. கழித்தல் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு இந்த இருக்குது,
ஏபிசிடிஇ டின்னு கொடுத்துருக்காங்க, இது ஈயாக மாற்றிக்கோங்க. இதுதான் 10 விடை. இதான் கழித்தல் இருக்க, கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. பெருக்கல் சமணி எங்கே இருக்குது? பெருக்கல் சமணி வந்து இந்த 87:1, இது வந்து பெருக்கல் சமணி. கூட்டல் சமணி 87+0=87, இதுதான் வந்து கூட்டல் சமணி. ஓகேவா, அடுத்த கணக்கு பார்ப்போம். ரோமன் 3 சுருக்கமான விடை தருக. 13 ரவி என்பவர் ரூபாய் 19,845 மதிப்புடைய ஒரு மடிக்கணினியை வாங்க நினைக்கிறதா, லேப்டாப். அக்கணினியின் விலையை 100 அருகாமைக்கு முழுமைப்படுத்த கேட்கிறார். அதாவது 100 அருகாமைக்கு விலையை வந்து பேசுகிறாரு. விற்பவர் அதற்கு ஒப்புக்கொண்டால், ஒருவேளை அவர் இதுக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா, அக்கணினியோட விலை யாதுன்னு கேட்குறாங்க. விடை போடுவோம். இப்போ மடிக்கணினியின் விலை எடுத்து எழுதிப்போம். ஓகேவா, அடுத்தது 100 அருகாமைக்கு அதை முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ 100 அருகாமைக்கு முழுமைப்படுத்தணுன்னா பாருங்கள், 1, 10, 100 இந்த 8 இருக்குல்ல, இது தான். அப்போ 8 பக்கத்தில் என்ன இருக்குது? 4. அப்போ 5 விட என்னவாக இருக்குது? சின்னதாக தான் இருக்குது 4. அப்போ வந்து 1 வந்து 8 1 கூட்ட வேண்டிய தேவை இல்லை. அப்போ அந்த 19, 8 பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து 0. இப்போ தான் வந்து 100 அருகாமைக்கு மாட்டினால் இவ்வளவுக்கு தான் அவர் வந்து லேப்டாப்பாக வாங்குவார். அடுத்த கணக்கு 14 முருகனின் உயரம் 157 சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது. அவரது உயரம் 10 சென்டிமீட்டருக்கு அருகாமையாக முழுமைப்படுத்தப்பட்டது எனில் அவரின் உண்மையான உயரத்திற்கான இரு வாய்ப்புகளை குறிப்பிடுகிறனு சொல்லியிருக்காங்க. இந்த 157 சென்டிமீட்டர் வந்து 10 அருகாமையை நம்ம முழுமைப்படுத்தணும். முழுமைப்படுத்திட்டு இரு வாய்ப்புகள், ஒருவேளை உயரம் எத்தனை, 2 வாய்ப்புனா எத்தனை எவ்வளோ உயரம்னு நம்ம பார்க்கணும். இப்போ முருகனின் உயரம் 157 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டருக்கு அருகாமையாக முழுமைப்படுத்தினா என்ன கிடைக்கும்னா 1, 10. அப்போ 5 பக்கத்தில் உள்ள நம்பர் எப்படி இருக்குது? 5 விட பெரிய நம்பராக தான் இருக்குது. 5 விட பெரிய நம்பர்னால் அப்போ என்ன பண்ண, இந்த 5 நம்ம 1 கூட்டிக்கணும். அப்போ 160 சென்டிமீட்டர். அவங்க இரு வாய்ப்பு கேட்குறாங்க. ஒருவேளை 160 சென்டிமீட்டர் 160 சென்டிமீட்டர் இல்லைனா இன்னொரு வாய்ப்பு என்னவாக இருக்குன்னு கேட்டால் 150 சென்டிமீட்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கணக்கு 15 கணக்கு ஒரு மிருகக்காட்சி சாலையில் நிஞ்சா மற்றும் டோனி எனும் இரு புலிகள் உள்ளன. நிஞ்சாவின் எடை வந்து 198 கிலோகிராம் மற்றும் டோனியின் எடை வந்து 143 கிலோகிராம் எனில் 10 அருகாமைக்கு முழுமைப்படுத்த அவற்றின் எடைகளின் உத்தேச வித்தியாசத்தை காண்க. இந்த எடையை வந்து 10 அருகாமையாக முழுமைப்படுத்தினா அப்போ அவங்களோட எடையினோட வித்தியாசம் என்னான்னு கேட்குறாங்க. எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, நிஞ்சாவின் எடை எடுத்து எழுதிக்கோங்க 198 கிலோகிராம், டோனியின் எடை எடுத்து எழுதிக்கோங்க 143 கிலோகிராம். இப்போ இது எதுக்கு அருகாமைப்படுத்த சொன்னாங்க? 10 அருகாமைப்படுத்த சொன்னாங்க. அப்போ 1, 10 இங்கே 9, இங்கே 8. அப்போ 5 விட பெருசாக இருக்குது. அப்போ இங்கே நம்ம 1 கூட்டணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 10, 0 ரிமைண்டர் 1, மீதி 1 வரும் 200. அப்போ இந்த இது 0, அப்போ 200 கிலோகிராம் வரும். அப்புறம் டோனியோட எடை 143, இதுவும் 10 அருகாமைப்படுத்தினோம்னா இங்கே பாருங்கள் 3 தான் இருக்குது. அப்போ 5 விட குறைவாக இருக்குது. அப்போ நம்ம 4 எதையும் கூட்ட வேண்டிய தேவையில்லை. அப்போ 1, 4, 0 140 கிலோகிராம். சரியா, இப்போ எடையோட வித்தியாசம்தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ 200 140 போச்சுன்னா என்ன? 60 கிலோகிராம். இதுதான் விடை. 16 கணக்கு ஒரு மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் 500 அறிவியல் மாதிரிகள் காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டது. அப்போ 500 மாடல்ஸ், அதாவது மாதிரிகள் வைக்கிறதுக்கு நினச்சாங்க. முதல் நாளில் 247 பள்ளிகள் வந்து பதிவு செய்கிறாங்க. இரண்டாம் நாளில் 295 பள்ளிகள் வந்து பதிவு செய்கிறாங்க. அப்போ பதிவு எனில் பதிவுகளை 10 அருகாமைக்கு முழுமைப்படுத்தி, 10 அருகாமைக்கு முழுமைப்படுத்தி உத்தேசத்தை காண்க, மேலும் அது காட்சிப்படுத்த வேண்டிய மாதிரிகளை விட அதிகமானு கேட்குறாங்க. அதிகமாக என சோதிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரங்கசாமி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். மொத்த மாதிரிகள் எவ்வளோ வந்து உத்தேசத்திருந்தாங்க? 500. முதல் நாள் பதிவு எவ்வளோ? 247. அப்போ இரண்டாம் நாள் பதிவு எவ்வளோ? 295. அப்போ முதல் நாள் பதிவு வந்து முதல்ல என்ன செய்யணும்? 10 அருகாமையாக மாற்றணும். அப்போ 1, 10 இதான் 4 தான் வந்து, அப்போ 7 வந்து அதிகமாக இருக்கும் 5 விட. அப்போ 250. இரண்டாம் நாள் பதிவு பாருங்கள், 295. இப்போ இதையும் 10 அருகாமையாக மாற்றணும் அப்படின்னா 1, 10. அப்போ இதில் வந்து 5 மேலே இருந்தால் நம்ம மாற்றிக்கணும். அப்போ இதில் 1 போட்டோம்னா பாருங்கள் 300. அப்போ 300. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அவங்க? அதிகமாக தேவைப்படுதா என்னான்னு கேட்குறாங்க. இது ரெண்டையும் கூட்டணும்னா 0. 5+0 5+0 5.
ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு. அப்போ எத்தனை மாதிரிகள் வந்து அதிகமாக தேவைப்படுது ஐநூறை விட? ஐம்பது மாதிரிகள் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஆம், ஐம்பது மாதிரிகள் அதிகமாக தேவைப்படுது. ஓகேவா? அடுத்த கணக்கு 17. பரிமாற்று பண்பை பயன்படுத்தி பின் வருவனவற்றை சுருக்குக. இந்த ஆனா ஆவண்ணா ரெண்டு இது கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து பரிமாற்று பண்பை பயன்படுத்தி வந்து நம்ம சுருக்குவோம். ஆனா வந்து 172 ப்ளஸ் 48. இப்போ 172 ப்ளஸ் 48 அப்படின்னா இது ரெண்டு கூட்டணும் ஃபஸ்ட்டு. இதான் பரிமாற்று பண்ணால் ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு போனோம். 172 48 கூட்டோம்னா 220 வரும். இந்த 220 அப்புறமா அந்த 28 கூட்டி போடணும். 248 இதுதான் விடை. ஆவண்ணா பாருங்கள், 4 × 98 × 25 கொடுத்துருக்குது. 4 × 98 ஃபஸ்ட்டு பெருக்கிக்குவோம், 392 வரும். 392 அந்த 25 நம்ம பெருக்கி போட்டோம்னா 9800 வரும். இந்த ஆனா கணக்குக்கு வந்து நான் இங்கே கூடுதல் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஆவண்ணா கணக்கும் இங்கே அதை பெருக்கி போட்டிருக்கேன் இங்கே. ஓகேவா? அடுத்த கணக்கு பார்ப்போம். 18வது கணக்கு, கீழ்கண்டவற்றை பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி சுருக்குக. பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி சுருக்க சொல்லியிருக்காங்க. ஆனா பாருங்கள், ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆவண்ணால் ரெண்டு நாலு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஆனால் பாருங்கள், 14 × 1002 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ பங்கீட்டு பண்பை பயன்படுத்தான் நம்ம சுருக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 14 × இந்த 1000 வந்து 1002 எப்படி பிரிக்கலாம்? 1000 + 2 பிரிக்கலாம். இப்படியெல்லாம் எழுதினாதான் அது பங்கீட்டு பண்பு. இப்போ இந்த 14 1000 பெருக்கி இங்கே போடணும். நடுப்புற கூட்டல் இருக்கா? இப்போ அந்த 14 2 இங்கே பெருக்கி இங்கே போடணும். 14 × 1000 = 14000. 14 × 2 = 28. இப்போ இது ரெண்டையும் கூட்டி போட வேண்டியது. 14 × 28. ஆவண்ணா பாருங்கள், 87 × 100 - 7 × 100. இப்போ இந்த 100 வந்து ரெண்டுத்துலேயுமே பொதுவாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த 100 வந்து வெளியில் எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? 87 இருக்குது. அப்போ இந்த மைனஸ் இங்கே போட்டுக்கணும். இதில் என்ன இருக்குது? பாக்கி 7 இருக்குது. இப்போ 87 - 7 = 80. இந்த 100 ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி நம்ம இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா அது பெருக்கல் அடையாளம். அது 100 × 80 = 8000. முடிஞ்சிருச்சு. அடுத்த கணக்கு பார்க்கலாம். 19. பின்வரும் கூற்றுகள் ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. ஆ பாருங்கள், 0 ஆனது முழுக்களின் கூட்டல் சமணி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஎன் ஆவண்ணாவுக்கு பதிலாக இஎன்ஆ கொடுத்துருக்காங்க. அது ஆவண்ணாவை மாற்றிக்கோங்க. பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதன் தொடரியின் பெருக்கல் பலன் ஒரு இரட்டை எண்ணாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து 0 ஆனது, ஆ வந்து என்ன சொன்னாங்க, 0 ஆனது முழுக்களின் கூட்டல் சமணி. அப்போ முழுக்களின் கூட்டல் சமணினா எந்த ஒரு நம்பரை வந்து நம்ம 0 இப்போ கூட்டணும் அப்படின்னா அதே நம்பர் வரும். ஓகேவா? இதுதான் வந்து முழுக்களின் கூட்டல் சமணி. பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதன் தொடரியின் பெருக்கர் பலன் ஒரு ரெட்டை எண்ணு சொல்கிறாங்க. அப்போ 7 வந்து ஒரு நம்ம எண்ணாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு முழு எண்ணாக எடுத்துக்கிட்டோம்னா இதோட தொடரி என்ன? 8. ஒன்று கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? 8. இதோட பெருக்கர் பலன் தான் ரெட்டை எண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ 8 × 7 = 56. அப்போ ரெட்டை எண்ணாக தான் இருக்குது. ஆம், இது வந்து ஒரு ரெட்டை எண்ணுக்கு. இரு ஒற்றை எண்களின் கூடுதல் எப்போதும் ஒரு ஒற்றை எண் என்பது சரியானு கேட்குறாங்க. சரியா தவறா? உனது விடையை எடுத்துக்காட்டுகளுடன் நியாயப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரு ஒற்றை எண் எடுங்க. இரு ஒற்றை எண்கள் என்ன? 7 9 எடுத்திருக்கேன். நீங்கள் ஒற்றை எண்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இரு ஒற்றை எண்களின் கூடுதல் வந்து 7 + 9, அதை கூட்ட போகிறோம், அவ்வளோதான். 16 வருது. இது என்ன என்ன இருக்குது? ரெட்டைப்படை என்ன இருக்குது? அவங்க என்ன சொன்னாங்க? இது ஒற்றை எண்ணின் கூடுதல் ஒற்றைப்படை என்னன்னு சொன்னாங்க. அப்போ அது தவறு. நமக்கு கிடச்சது வந்து ரெட்டைப்படை எண். அப்போ தவறு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.